Hi friends, welcome to my channel. Na unga ARIVU artist children's kana drawing idu. Na varaira drawings aduthaduthu continuous a paakana marakama namma channel la subscribe pannunga. Children's innikku pathina namba or mango varai porom. Romba simple ana drawing. Palakkum pola note naala pirikkrom. Vertical line and horizontal line செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் நாம பிரிச்சிட்டு இப்போ நான் வரையற மாதிரியே ஒரு ஓவல் ஷேப் வரையங்க இல்லனா ஒரு சர்க்கிள் மாதிரி கூட வரையங்க இந்த நாலா பிரிக்கிறது எதுக்குன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டர் பார்ட் ஒரு கால் பகுதியில் எவ்வளவு மெஷர்மென்ட் இருக்கு அடுத்த கால் பகுதியில் எவ்வளவு மெஷர்மென்ட் இருக்கு அண்ட் 3rd குவார்டர் பார்ட் அண்ட் 4th குவார்டர் பார்ட் அதெல்லாம் எவ்வளவு இடம் விடுறங்கற ஒரு சின்ன மெஷர்மென்ட்காக தான் நாம அந்த நாலா பிரிக்கிறோம் இந்த அளவுபடி அந்த நெகட்டிவ் ஸ்பேஸை விட்டமா நம்ம ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வரைஞ்சிருக்கிற மாதிரியே வரைஞ்சிட்டு அப்புறமேட்டு அந்த அன்வான்ட் லைனாக அதாவது கைட்லைன் முன்னாடி ப்ரீவியஸாக வரைஞ்சிருந்தோம் இல்லைங்களா கட்டமைப்பு கோடு அந்த கோடுகளை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேஸாக எல்லாத்தையுமே அழிச்சிருங்க இப்போது ப்ராப்பராக அந்த ஷேடை யூஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் ப்ராப்பராக வரைங்க வரையும் போது கொஞ்சம் ஒரு லைனுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல அதாவது சிங்கிள் லைன் ஒரே லைனாக என்னால் வரைய முடியல மோர் தென் ஒன் லைனாக அப்படி ஒரு ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி தான் வருது அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் பென்சிலில் ப்ரெஷர் கொடுக்காமல் வரைஞ்சிங்கன்னா போதுமானது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஓரளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த ஷேடோவை யூஸ் பண்ணி நான் இப்போ ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போது பிளாக் ஸ்கெட்ச் போடுறேன் அது மேலேயே அழகாக ஓவரைட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்தது கலர் தான் போட போகிறோம் இப்போ இந்த பிளாக் ஸ்கெட்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பென்சில் லைனை எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம கலர் அப்ளை பண்ணுறது தான் ஒர்க்கு வழக்கம் போல் கேமல் ஆயில் பேஸ்டல் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் இதுவே நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ரெட்டு நல்ல ஒரு ரெட் கலர் எடுத்து கீழே நான் கொடுக்குற மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நல்லா டார்க் ஆடிங்க மேலே போக போக லைட்டாக ஆடிங்க அதுக்கப்புறம் அந்த லைட்டாக அடித்த இடத்துல தான் நம்ம வேறு ஒரு கலரை நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் அடுத்தது ஆரஞ்சு கலர் செகண்ட் கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஆல்ரெடி நம்ம ரெட் கலர் அப்ளை பண்ணியிருக்கோம் அதை ஓரத்துலேயே அதை ஒட்டி கிராஜுவலாக அதில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஆரஞ்சு கலர் பண்ணுறோம் இப்போது டீப் எல்லோ ஆரஞ்சு கலர் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா டீப் எல்லோ டீப் எல்லோ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு கலரும் ஸ்டாப் பண்ணும்போது எக்ஸாக்டாக ஸ்டாப் பண்ணாமல் பாருங்கள் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்பேஸ் கொடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தது லெமன் எல்லோ ஆஃப்டர் ஆரஞ்சு அதாவது அது எல்லோ கலரு ஃபாலோடு நம்ம லெமன் எல்லோ லெமன் எல்லோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் அந்த டீப் எல்லோவோட மிக்ஸ் ஆகிடுச்சு அழகாக இப்போ மூணு கலர் பண்ணியிருக்கோம் மூணு கலருமே ஒரு கலரோட ஒரு கலர் அழகாக மெர்ஜ் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் லைட் க்ரீன் அந்த எல்லோவில் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி பண்ணுறோம் பட் இருந்தாலும் அது எல்லோவை விட கொஞ்சம் லைட் க்ரீன் டார்க் கலர் அதனால் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கலர் தெரியுது நம்ம மறுபடியும் கொஞ்சம் எல்லோ கலர் எடுத்து அது மேலே ஓவரைட் பண்ணோமா ஈஸியாக அடிச்சிடலாம் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கோம் அது மேலே கொஞ்சம் லைட் க்ரீனை நம்ம மறுபடியும் அதை அப்ளை பண்ணியிருக்கோம் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த எல்லோ கலரும் அந்த ஆரஞ்சு கலரும் சரியாக சேராதுக்கிறதுனால லைட் எல்லோ எடுத்து நான் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துறேன் லைட் எல்லோ இல்லைனா முன்ன ப்ரீவியஸ் கலராக அடிச்சிருந்தோம் இல்லைங்களா லெமன் எல்லோ அதை கூட அடிச்சுக்கலாம் இப்போ அந்த நடுவில் அந்த ஹைலைட் அந்த மேங்கோ கொஞ்சம் ஷைனிங்காக மின்ற இடம் கொஞ்சம் லைட் தெரியணுங்கிறதுக்காக ஒயிட் விட்டுருந்தோம் அதையே கொஞ்சம் ஒயிட் வச்சு அழகாக மர்ஜ் பண்ணிட்டோம் இப்போ எந்த கலர் எந்த இடத்துல மிக்ஸ் ஆகிருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஓரளவு நம்ம ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம் லீஃப் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் க்ரீன் இப்போ அந்த இருக்கிற சின்ன சின்ன கலர் டஸ்டெல்லாம் நீங்கள் ஊதி விடுங்க நீங்கள் அப்படியே கையில் ஃபுல்லாக ரப் பண்ணிடாதீங்க எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும் கலர்ஸ் ஃபுல்லாக ஆயில் பேஸ்டல் பொறுத்த வரைக்கும் எரேசரில் நம்ம சுத்தமாக அழிக்க முடியாது அதனால் அந்த கலர் டஸ்ட் அந்த துகள்களெல்லாம் நீங்கள் கீழே தட்டி விடுங்க இல்லைனா ப்ளோ பண்ணுங்கள் இப்போது வழக்கம் போல் அந்த பார்டர் கம்ப்ளீட் பண்ணுறோம் எப்பயுமே அந்த உள்ளே இருக்கிற ட்ராயிங் ரிலேட்டடாக அந்த பார்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும் சிங்கிள் கலராக தான் நான் அந்த பார்டர் கம்ப்ளீட் பண்ணுறேன்
ஓரளவுக்கு பாருங்கள், மேங்கோ நேச்சுரலாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு வேறு ட்ராயிங், இந்த மேங்கோ மட்டும் இல்லாமல் இது மாதிரி சிம்பிள் ட்ராயிங்ஸ் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த சின்ன காட்டன், அதாவது துணியை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த நிறைய கலர் இருக்கிற மாதிரி இருக்கிற ஏரியாலாம் கொஞ்சம் தொடச்சி விட்றேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிச்சாச்சு. பார்த்தீங்களா நல்லா இருக்குங்களா? நம்ம மறுபடியும் வேறு ஒரு ட்ராயிங்கில் பார்க்கலாம் சில்ட்ரன். ஒரு ட்ராயிங் முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக சிக்னேச்சர் பண்ணி ஒரு டேட் போட்டுக்கோங்க. அது நம்மளுக்கு மெமரபிள் ஒன்றா இருக்கும். பாய் சில்ட்ரன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் வரைஞ்சிருக்கிற ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.